கடலூரில் விவசாயிகளுக்கு கரும்புக்கான நிலுவைத் தொகை வழங்காத இரண்டு சர்க்கரை ஆலைகள் மீது ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு தனியார் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இயங்கி வருகின்றன இந்த ஆலைகளுக்கு விவசாயிகள் அனுப்பும் கரும்புக்கு மத்திய அரசு விலையை நிர்ணயிக்கிறது மாநில அரசும் கரும்பு விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு ஆதரவு விலையை அறிவிக்கும் ஆனால் மத்திய மாநில அரசுகள் அறிவித்த கரும்புக்கான விலையை கடந்த நான்கு ஆண்டுகளாக சர்க்கரை ஆலைகள் வழங்காமல் இழுத்தடைப்பு செய்து வந்தன இதன் மூலம் முன்னூறு கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்காமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான கால நீட்டிப்பு நேற்றுடன் முடிவடைந்தது இருப்பினும் அம்பிகா மற்றும் ஆரூரான் ஆலைகள் நிலுவைத் தொகையை இன்னும் வழங்கவில்லை இதையடுத்து இந்த ஆலைகள் மீது வருவாய் மீட்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கான பணம் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தண்டபாணி தெரிவித்துள்ளார் முதல்கட்டமாக இந்த ஆலைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி சட்டப்பூர்வமாக ஜப்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார்